श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे। अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः। ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஏன்னா அவர் அழகான புருஷன், அழகான துணைவி, அப்படின்னா அவளுக்கு ரெண்டு பேருக்கும் ஆணுரூபியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஆணுரூபியம், அனுரூபம், அனுரூபதா. நம்ம கிட்டயே இருக்கிற வைபவத்துக்கு அனுரூபமான குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருப்பான் நல்ல தனிகனா இருப்பார், ஆனா தனம் வச்சிருக்கிறவனுடைய பிரயோஜனம் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் இருப்பார். தாயார் அவனுக்கு எதுக்குடா வாரி வழங்கி இருக்கா அப்படின்னா அது தெரிஞ்சுக்காத திருந்தான்னாக்க அனுரூபமான குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தாயார் தன்னுடைய வைஸ்வரூபியத்திற்கு அனுகுணமான குணநலன்களையும் உடையவள், உயர்ந்த குணங்களை உடையவள். அந்த குணங்களாலும் வைஸ்வரூபியத்தினாலும் வைஸ்வரூபிய அனுபவத்தினாலும் வைஸ்வரூபிய அனுபவத்திற்கு ஏற்ற குணநலன்களாலும் குணநலங்களாலும் என்ன பண்ணுகின்றாள் என்னால் அவதர, இது மட்டும் இல்ல, அப்புறம் அனுரூப குணங்கி அவதரணி, பெருமாள் ராகவத்தே பவத் சீதா என்ற கணக்கில் அவதாரம் என்பது பெருமாள் அவதரிக்கிற தாயார் அனுரூபமாக அவதரிக்கிறார் என்று மட்டும் சொன்னால் போராது. ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாளையே சாற்று அளவுக்கு அழகான குவாலிட்டிஸோட தன்னுடைய குணங்கள் எப்படிதான் இருக்குன்னா அவருடைய வைஸ்வரூபியத்துக்கு ஏற்ற மாதிரி குணங்கள், அப்படிப்பட்ட குணங்கள் என்ன, அப்படிப்பட்ட குணங்களுடன் அவதாரங்கள் என்ன, அப்புறம் அந்த அவதாரங்கள் இருக்கு, அவதாரம் இருக்கு, பிரயோஜனம் என்னன்னா பெருமாளோட ஒத்து போக வேண்டும் இல்லையா எல்லா குணங்களோடையும். ரதைஷ்ட அதாவது ரெண்டு பேருடைய சேர்க்கையினாலும், அதாவது பெருமாள் தாயாருடைய சேர்க்கையானது அவ்வளவு உயர்ந்தது. சாதாரணமாவே ஒரு ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ற சேர்க்கை தான் உலகத்திலேயே உயர்ந்த வஸ்து எதிரான்னு கேட்டா பதில் சொல்ற அளவுல இருக்கக்கூடியது ஒரு ஆத்மா ஒரு பரமாத்மாவுடைய சேர்க்கை. இது ரெண்டுமே பரமாத்மா வஸ்து ஆனால் அதனுடைய சேர்க்கை இன்னும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா நியாயஸ்தான சின்னத்துல பரமாத்மாத்மனோர் யோகா பரமார்த்த ஈதேஷியத்தேன்னு சாதிக்கிறார். ஏதோ ஒரு வேற பிரகரணத்துல சாதிக்க வேண்டிய சமயத்துல சுவாமி தேசிகன் எங்கிருந்தோ ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். பரமாத்மாத்மனோர் யோகா, பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தமானது பரமார்த்தமா, அதுதான் உயர்ந்த லோகத்திலேயே எதிரா சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டா நம்ம சாதாரண மனுஷால கேட்டா பதி பத்னி ஒத்துமையா இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் பசங்களோட கூட நல்ல சௌக்கியமா இருக்கிறது தான் ஒரு பரமார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணோம்ல, நல்ல சம்பத்தியோடையும் நிறைய பசுக்களோடையும் தனதானிய சமிருத்தியோடையும் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறத ரொம்ப பெரிய உயர்ந்த வஸ்துவாக நினைக்க தோணும். ஆனால் இவைகளெல்லாம் உயர்ந்த வஸ்துவே இல்லை. ஒரு ஒரு ஆத்மா பரமாத்மாவை சென்று சேருகிறான் என்றால் அதுல எல்லா விதமான சமிருத்தியும் கிடைச்சிடுறது அவனுக்கு. அதனால இங்க நம்ம சின்ன சின்னதா ஆசைப்படுற வஸ்துக்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அவரை பொறுத்தவரையில் ஹாஸ்யாஸ்பதமான விஷயங்கள். நம்ம பெருமாளை கேட்கறது எல்லாம் அவர் சிரிக்காத இருக்கவே மாட்டார், சிரிச்சுட்டேதான் இருப்பார். பையன் ஏதோ என்னத்தையோ கேட்கறதுன்னு கேட்க தெரியாது அப்படின்னு நம்மளை பார்த்து நினைப்பார். ஆனால் பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தத்தை கேட்டோம்னால் அது ஆஹா நல்ல வஸ்துவா கேட்கிறான்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது பரமாத்மா ஆத்மாவுடைய சம்பந்தமே எப்படி இருக்குன்னா தாயாரும் பெருமாளுடைய சேர்க்கையானது எப்படி இருக்கும் என்று யோசனை கூட பண்ண முடியாது நம்மளால. அப்படி அவதரணை அவதாரங்களிலும் அசுரூபமான குணநலன்களுடன் ரதைஷ்ட ரெண்டு பேருடைய சந்தோஷங்களும் அதே மாதிரி அந்த வைஸ்வரூபியத்திற்கு அனுகுணமான ஒரு ரெண்டு பேருடைய ஒற்றுமை
தாம்பத்தியம் அப்படி சொல்லலாம். அவரதை ரசையன் ஆகியோருடன் உன்னை ரசித்துக் கொண்டு கவிதா கமலே கவிதா உன்னை மிகவும் விரும்புபவனான அந்த பெருமாள் ஏ கமலே கொசனகி விப்ரம பிரமிமுகே விளிமச்சதி தேம். அதாவது ஒரு பெரிய சுழல் எப்படியான சுழலை மாட்டிக்கிறவா எல்லாம் என்ன நிலையை அடைவாளோ அந்த மாதிரியாக உன்னை ரசிக்கணும்னு ஆரம்பிச்ச அந்த பெருமாளானவர் ஒரு பெரிய சுழலில் சிக்கி கொண்டு விளிமச்சதி அது உள்ள போயிடுறார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம், சுழிக்கித்த பகவத் வைஸ்வரூபியானுபாவான்ற சப்தம் இருக்கு பாருங்க, அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த சமுத்திரத்துல அவர் திளைக்கிறாரே அவரே தாழ்வாருடைய ஆனந்த சமுத்திரம் இருக்கே அதுல லவலேசமாக உள்ள போயிடுறேன் அப்படின்னு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது தாயாருடைய ஏற்றத்தை சொல்றதுக்காகவே இந்த கிரந்தம் அல்லது வந்திருக்கு. ஆனா வஸ்துதான ஏற்றத்தை சொல்லணும்னு வந்தால் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னால் இருக்கிற ஏற்றத்தை சொல்ல வந்ததுன்னு அர்த்தமே தவிர இல்லாத ஏற்றத்தை கவிகள் ஏற்றி சொல்லுவார்கள் சில சமயங்களில், அது அல்ல விஷயம். ஏன்னா அதுக்குதான் முதல்லயே சாட்சிட்டார் ஸ்தோதாரம் தம் சந்தி தேவி கவயா யோ விஸ்திருநீதே குணான் ஸ்தோதவிய ததஸ்ததே ஸ்துதி துரா மையேவ விஸ்ராம்யதி அப்படின்ற இடத்துலயும் ஸ்தோதாரம் தம் சந்தி தேவி கவயா சொன்னால் அது உன்னிடத்தில் தகாததாக மாறிவிடும். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு இருந்தாதானே, உங்ககிட்ட எத்தனை குணநலன்கள் சொன்னாலும் அவையும் உன்னிடத்திலே இருக்கிறதுனாலே உன்னை ஸ்தோத்திரமே பண்ண முடியாது. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது யதார்த்தமாக தான் ஆகுமே தவிர அதுக்காக ஸ்தோத்திரம்ன்றதுக்கு என்ன லட்சணத்தை மாத்தலாமே தவிர ஸ்தோத்திரம்னாக்க அந்நதியான் குணான் அந்நத்திர ஹெதிரோப்பிய பணிதிகின்னு லோகத்துல சொல்றாளே இல்லாத குணங்கள் எல்லாம் கூட இன்னொரு இடத்துல இருக்கிற குணங்களை ஏறிட்டு சொல்றது ஏற்றி சொல் இல்லாத இருக்கிற மாதிரியான சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு ஒரு லட்சணம் சொன்ன தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு எக்ஸிஸ்ட் இன் யூன்னு சொல்றதுல தாத்பரியம் அங்கே. அந்த மாதிரியாக இந்த இடத்துல தாழ்வாரை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாலும் அது யதார்த்தமாகத்தான் இருக்கும் என்பதனால் இந்த பெருமாளே பெருமாளுடைய ஐஸ்வரிய அனுபவமானது சுருக்கிட்டம் ஆயிடுறது. அந்த எதனால எல்லாம் அப்படின்னு பார்த்தா இத்தனை விஷயங்கள்லயும் அதற்கு ஆகிய ஒரே ஒரு சாதாரண ஒரு தலை ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு கை ரெண்டு கால் இருக்க நம்மளுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கிறதோ இந்த லோகத்துல வசிக்கிறதுனால இதை காட்டிலும் எவ்வளவு மடங்கு பெருமாளுடைய ஆனந்தம்னாக்க அததான் சொல்றதுக்கு ஆரம்பிச்ச உபனிஷத்தானது தே சதனி ஜிபக்கு அனுக்கிரமாது கமே அது வந்து சொல்லிட்டே இருக்கு உட்கார்ந்துட்டு என்ன அதிசயனத்தையேன்னு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை அது வந்து வித்ததா வேத பாந்தானாம் எத்திர சாயங்கிருகாகத்தின்னு சாதிக்கிறான். அப்படியாக உயர்ந்த அந்த தேயேசத்தம் தேயேசத்தம் தேயேசத்தம்னு சொல்லி பெருமாளுடைய ஆனந்தமானது எண்ட்லெஸ் சொல்றாருங்க. அந்த பெருமாளுடைய ஆனந்தமே எண்ட்லெஸ்ஸா இருக்குன்னா அது வந்து தாயாருடைய ஆனந்தத்துல சுளுக்கித்தம் ஆயிடுறது. அது வெறும் ஆசமனம் பண்ணிடுறா தாயார் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கும்னு சொல்றதுக்காக தான் வினிமச்சதிதேன்ற சப்தத்தை இங்க சாதிக்கிறார். தாயாருடைய அனுபவத்துல தாயாருடைய ஐஸ்வரூபிய அனுபவத்துல இத்தனை விஷயங்களால சத பாணி பாத வதனாட்சி முகைகி அகிலைகி அப்படி நிஜ வைஸ்வரூபிய விபவைகி அனுரூப குணைகி அவதரணைகி ரதைஷ்ட இதெல்லாம் பெருமாளுடைய எவ்வளவு குணங்களாலையும் ஆயிரம் திருக்கங்கள் என்ன அது இரண்டாயிரம் திருக்கங்கள் என்ன ஆயிரக்கணக்கான பாணி பாதங்கள் என்ன வதனம் என்ன முகங்கள் என்ன இவைகளாலும் நிஜ வைஸ்வரூபிய விபவைகி தன்னுடைய வைஸ்வரூபிய வைபவங்களினாலும் விஸ்வமே உலகமே தன்னுடைய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வைஸ்வரூபியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வைபவத்தினாலும் அனுரூப குணைகி தாயாருக்கு அனுரூபமான குணங்களாலும் அவதரணைகி அவதாரங்களாலும் ரதைகி அதாவது தாம்பத்திய அனுபவங்களாலும் ரசையன் உன்னை அனுபவித்துக் கொண்டு கமலே கமிதா உன்னுடைய
த பிலவுட் ஒன், ரொம்ப உன்னுடைய காதலனான அந்த பெருமாள் விஷ்ணு இருக்காரே, அவர் ஏதோ ஒரு மூலையில கொசனகி விப்ரம பிரம்மம் கேட்கிறார். அதனால ஒரு பெரிய சமுத்திரம், தாயாருடைய ஆனந்த சாகரம் ஒரு பெரிய சாகரம், அவள் சாகரத்துல இருந்தே உண்டானவள், அவளுடைய ஆனந்தமும் சாகரமானது. இந்த பெருமாளுடைய ஆனந்த சாகரம் என்கிறது என்ன பண்றதுன்னா, தாயாருடைய ஆனந்த சாகரத்துல ஒரு சின்ன ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சுழல்ல மாட்டிட்டு முழிக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுல, கோசனகி விப்ரம பிரமிமுகே, விப்ரம பிரமிமுகே, என்ன பிரமிச்சு நிக்கிறாங்க ஒரு சாதாரணமா, என்ன தாயாருடைய வைஸ்வரூபி அனுபவம் இவ்வளவு பெருசா, என்ன இந்த விட அதிகமா இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதெல்லாம் எப்படிலாம் அனுபவிக்கிறாருன்னா, தன்னுடைய அவதாரம் அவதாரங்களாலும் செயற்கையினாலும் தன்னுடைய அவயவ சோபைகளாலும், தன்னுடைய அவயவ சோபைகளால் தாயாருடைய அவயவ சோபைகளை அவர் ஆனந்திக்கும் போது, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற எண்ணமானது பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய அளவிற்காக, கொசனகி விப்ரம பிரமிமுகே, அந்த பிரமினக அந்த சுழல் அதனுடைய ஆரம்பத்துல பிரமிமுகே முகத்தில் விரிமஜதி, அது முழுகி விடுகிறார், தே உன்னுடைய தே தே விப்ரம பிரமிமுகே, அதுல சேர்த்துக்கணும், உன்னுடைய விப்ரம பிரமிமுகத்தில் விப்ரமமாக, விப்ரம்னா தாயாருடைய விப்ரம்னா ஸ்டைல், தாயாருடைய ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கே சாதாரண அங்க அசைவுகள் இருக்கே, அது எதிரியே பெருமாள் நிக்க முடியுது. அதனாலதான் இப்ப எல்லாம் என்ன பண்ற, ஸ்ரீமத் ராமாயணத்துல தனி ஸ்லோக வியாக்கியானத்துல பெரியாச்சான் பிள்ளை அந்த கண்ணுக்கே ஈடாக மாட்டார் பெருமாள் அப்படின்னுட்டு அத வியாக்கியானம் பண்ற, அத மாதிரி சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னாக்க, இத மாதிரி இருக்கிற பிரமாண வசனங்கள் தான் தாயாருடைய ஒரு அழகனுடைய சமுத்திரத்துல பெருமாளுடைய ஆணுக்கியம் என்னதான் இருந்தாலும் கூட அது ஒரு திவலையாக மாறிவிடுகிறது, ஒரு திவலை தானே அப்படின்னு சொல்றதுல இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கு நோக்கம். இது மாதிரி அனைத்து ஸ்லோகங்கள் சம்பிரதாயங்கள்ல இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு புரிஞ்சுட்டோம்னா தாயாருடைய ஹைனஸ் ஆனது புரிஞ்சு முடியும். பெருமா போய் பெருமாள் சேமிச்சு தாயார் சேமிச்சு வர்றதுல நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படாது, ஆனா தாயாரை எப்படி அனுபவிக்கணும்னு பட்டர் சாதிக்கிற கிரமத்துல நம்ம புரிஞ்சுட்டோம்னால் அதுக்கப்புறம் தாயாரை போய் சேவிக்கச்சு நம்மளுக்கு இவ்வளவு ஞாபகம் வரைச்சே. சந்தோஷம்னா என்ன, பெருமாளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தினுடைய எல்லை நிலம் எப்படி இருக்கக்கூடும் என்று நம்மளால் யோசிக்க முடியாது என்று புரிந்து கொண்டாலே தாயாருடைய வைபவமானது நமக்கு மனசுக்குள்ள புரிஞ்ச மாதிரி அவர் எண்ணம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்டம் தான், ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற பரவ, அந்த மாதிரி அது எவ்வளவு பெரிய அனுபவம் அது பெருமாளுக்கு கிடைச்ச அனுபவமானது தாயார் விஷயத்துல அப்படின்றத நம்மளால நினைக்க முடியாத அளவுக்கு அது பெருசு அப்படின்னு புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு தாயாருடைய கைங்கரியத்துல ஈடுபாடு ஏற்படும், தாயாருடைய ஒரு கிருபைக்கு பாத்திரமாகலாம் அப்படின்றதுதான் இந்த மாதிரி ஸ்லோகங்களுடைய உத்தேசம். இது மற்றபடி தாயாருடைய பெருமையை சொல்றதுல நோக்கம் என்னன்னா, உயர்ந்த வஸ்துக்களை உயர்ந்த வஸ்துக்களாக நாம் பதிக்கும் சமயத்தில் நம்முடைய உயர்வு அதில் புலப்படுகிறது, அது அது அதுல நம்மளுடைய உயர்வு எப்படா இருக்குன்னா, உயர்ந்த வஸ்துவை உயர்ந்த வஸ்து என்று தெரிந்து கொள்ளும் சமயத்தில் தான் நம்முடைய உயர்வானது ஏற்படுது. இது லோகத்திலையும் சரி வைதிகமான சமாச்சாரங்களையும் சரி பெருமாள் தாயார் விஷயத்திலையும் சரி, நம்ம வந்து ஒரு ஒரு வஸ்துவை எவ்வளவு நிகிருஷ்டமா நினைக்கிறோமோ நினைக்க நினைக்க நாம நிகிருஷ்டமாயிடும், ஏன்னா நம்ம நிகிருஷ்டமா நினைக்கிறோமே அந்த வஸ்துவை, அதனாலயே நம்ம நிகிருஷ்டமாயிடும். ஏன்னா இல்லைன்னா நிகிருஷ்ட சம்பந்தம் நம்மளுக்கே வரப்போகுது, நிகிருஷ்டமா இந்த வஸ்து நிகிருஷ்டம்னு ஒரு வஸ்துவை பார்த்து நினைச்சிட்டாலே அந்த மனுஷன் தானும் நிகிருஷ்டத்துக்கு காரணமாக அதுவே ஆயிடுறது. அதனாலதான் பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் உயர்ந்த வஸ்துக்களாகவே பார்க்க வேண்டும். நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க முடியுமானா, இல்லையே, எது எதுல வருதோ காலம் காலத்தால அது உயர்ந்த வஸ்துவா நினைச்சோம் அது இல்லையா, காலங்காலத்தால எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்த காண்டு இல்லைனா ஆண்டாள் சொல்லுவாளா, ஒரு வஸ்து எருமைன்னு அத சொல்றதுல நோக்கம் இருந்தால் காலங்காலத்தால எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தன காண் அப்படின்னு ஒண்ணு சொல்லணுமாண்ணா, எந்த வஸ்துவையும் மட்டமா நினைக்க கூடாது இன்னும் தாயாருடைய ஆண்டாளுடைய நோக்கம் இருக்குன்னு தெரியுது பாருங்க அதுல இருந்து. அதனால எல்லா வஸ்துவையும் உயர்வாக நினைக்கும் தன்மை, ஏன்னா அது இல்லாமல் பகவானுடைய கட்டாட்சத்தினாலையும் பகவானுடைய
அம்சமாகவும் தான் இந்த லோகத்தில் எந்த வஸ்துவும் வளர்கின்றன. எந்த வஸ்துவையும் நாம் நிகிருஷ்டமாக நினைக்கிறதுக்கு நம்ம கிட்ட அதிகாரமே கிடையாது. அதனால்தான் சில சமயத்துல உன்னை யார் என்னை பத்தி திங்க் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு கேக்குறா பாருங்க. அது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா யார் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஹவு யூ கேன் திங்க் சம்திங் அபவுட் அதர்ஸ். உயர்ந்த உயர்வா நினைக்க தெரிந்தால் இத வந்து லோகத்துல நம்ம நம்மளுடைய அனுபவத்திலேயே பார்க்கலாம். ஆட்ல வளர்க்கிற டாக்னு சில பேர் எல்லாம் வளர்க்கிறாளே, அதை கூட நிகிருஷ்டமா பார்த்தா அது பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சு. அதை உத்கிருஷ்டமா நினைச்சு பார்த்தாதான் அது வாழ்ந்து இருக்கும். இதுல இதுல நம்மளுக்கே நம்மளுக்கு ஆண்டாலே இந்த விஷயத்த சொல்லித்தர. கொடி தோன்னும் தோரண வாயில் காப்பானே என்பதாக நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனை கூப்பிடும் போது அவனை நிகிருஷ்டமான எண்ணத்துல பார்க்க கூடாது. நிகிருஷ்டமான வஸ்துவை கூட உத்கிருஷ்டமான வஸ்துவோட துலனை பண்ணிதான் பார்க்கணுமே தவிர உத்கிருஷ்டமான வஸ்துல நிகிருஷ்ட புத்தி பண்ணக்கூடாது. ஆனா நிகிருஷ்டமான வஸ்துல உத்கிருஷ்ட புத்தி பண்ணலாம்னு சாஸ்திரமும் சொல்றது. இப்ப சூரிய இடத்துல நாராயண திருஷ்டி பண்ணலாம், ஆனா நாராயண இடத்துல சூரிய திருஷ்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நாராயண சூரிய எஸ் சந்திர சூரிய நேத்திரேன்னு பெருமை, கண்ணா மட்டும்தான் இருக்கக்கூடியதுதான் சந்திரனும் சூரியம். சூரியம் இல்ல சந்திரன்லயோ சூரியன்லயோ நீங்க பரமாத்மா திருஷ்டி பண்ணலாம், ஆனா பரமாத்மாவ சூரிய திருஷ்டியோ சந்திர திருஷ்டியோ நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உயர்ந்த வஸ்துல உயர்ந்த திருஷ்டி பண்ணணும், நிகிருஷ்டமான வஸ்துலையும் உயர்ந்த திருஷ்டி பண்ணணும். ஆனால் உயர்ந்த வஸ்துவில் நிகிருஷ்ட திருஷ்டி பண்ணக்கூடாது. ஆனா இப்ப இந்த இடத்துல தாயாருடைய அனுபவ வைஸ்வரூபிய அனுபவத்துல பெருமாள் வந்து நிமஜ்ஜதின்னு சொன்னா அவருடைய உத்கிருஷ்டமான ஒரு சுபாவத்தை நம்ம நிகிருஷ்டமா நினைக்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடாதான்னு கேட்டால் வஸ்துதா தாயாருடைய ஔத்ருஷ்டியம் தான் பெருமாளே ஆசைப்படுறார் அப்படின்றத ஏற்கனவே இதே ஸ்ரீவரத்ன கோஷத்துல அவர் சாதிச்சுட்டார். என்ன பண்ணிருக்காருன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா சாதிக்கிறார். அது 10வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 9வது ஸ்லோகம். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய தவ சகத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தத்தோப்யுச்சயிருவயமிக பணாமஹ ஸ்ருதராம் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படும், அவருடைய சொக்காய்கள் 100 சொக்காய்கள் கிழியும்னு சாதிக்கிறார் பார்ப்போம். அதான் நம்ம இந்த இடத்துல பசிகாரம் மனசுல வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷ அர்த்தங்கள். அதெல்லாம் இந்த சகஸ்ர சீர்ஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் இத்தியாதி வசனங்களாக ஆயிரக்கணக்கான பாணி பாதங்கள் இருக்கின்ற பிரமாணமானது தெரியுது. அதே மாதிரியாக பெருமாளுக்கு கருணாதீனமான ஞானம் கிடையாது, இந்திரியங்களால் அதீனமான ஞானம் கிடையாது, எல்லா சர்வஜத்துவம் இருக்கு. அபானிபாதா ஜபனஹா கிரகீதா பஷ்யத் சக்ஷு சஸ்ருணோத்ய கர்ணா என்பதாக அவனுக்கு இந்திரிய நியமங்கள் இந்திரியாதீனமான ஞானம் கிடையாது. கண் இல்லாமையே பார்க்கக்கூடியவன், காது இல்லாமையே கேட்கக்கூடியவன் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி இவை முதலான தன்னுடைய உபகரணங்களாலும் தன்னுடைய பரிஸ்தித்திகளாலும் அதாவது அவதரணங்களாலும் ரசித்த அந்த ரிசல்ட் ஓரியன்டெட்னஸ்னாலையும் என்ன ரிசல்ட்னா பெருமாளுக்கு ஒரு அத்தியுதமான ஆனந்தமானது. என்ன ஆயிரம் எல்லாம் ஆயிரம் திருக்கண்கள் ஆயிரம் இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற அந்த வைஸ்வரூபிய அனுபவம் தாயாருடைய தாயாரை அனுபவிப்பதால் ஏற்படும் ஆனந்தம் இருக்கிறது. அது அப்பேற்பட்ட ஆனந்தமே எழுதுறாங்க தாயாருடைய ஆனந்தத்துடைய லெவலேஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்றதுல லோகானவர்களால் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை
ரசிக்கக்கூடிய அந்த பெருமாள் ஏதோ ஒரு மூலையில் உன்னுடைய அழகில் உன்னுடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் சுழலில் மாட்டிக்கொண்டு சிக்கினார் போல் இனிமச்சதி அதில் முறையிடுகிறார் என்று சாதாரணமா நாமளே குள்ள குள்ள குடிந்து குடைந்தோமாய் நடங்களெல்லாம் அர்த்தம் சொல்ல சார் பெருமாளுடைய ஆனந்த அனுபவத்துல நம்ம ஆனந்த அனுபவம் பற்றி அதெல்லாம் விமர்சிக்கிறார் ஆண்டால் சாதாரணமா இந்த நீராட்டம் இருப்பதில் விமர்சம் இல்லை சாதாரணமா நீராடுறத போய் அவ்வளவு பெருசா சொல்ல போறதில்லை பெருமாளுடைய ஆனந்த பெருமாளை அனுபவிப்பது என்கிற ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கிறது அதில் போய் தீர்த்தமாடி அதுல குள்ள குள்ள குட்டி குழந்தையினோரை சாதிக்கப்படாத நோக்கம் அப்படிதானே வியாக்கியதாக்கள் அர்த்தம் சொல்றாங்க அப்படி பெருமாளே தாயாக அந்த இதுல குள்ள குள்ள குழந்தையினோரை பாவாய் கணக்கில் அவரும் அதுல போய் நிமஞ்சனம் பண்ணுகிறார் மூழ்குகிறார் என்று சொன்னால் அப்பதான் தாயாருடைய பெருமையாக நமக்கு தெரியும் அப்படின்றதுனால தாயாருடைய பெருமையினால பெருமாளுடைய பெருமை குறைஞ்சு விட்டார்கள் ஏன்னா அவரை அவரே சந்தோஷப்படுவார் பெருமாள் தாயாருடைய பெருமையை சொன்ன பெருமாள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கின்றவர்கள் இதையும் பண்றாருன்னு புரிஞ்சுக்கணும் சோ அடுத்த ஸ்லோகத்துக்கு சாதாரணமா அர்த்தம் பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஜன்னமலன பிரீத்தியாத்தேம் உதவி பிறப்பினாலும் அதில் வசிப்பனாக பிறந்த வேண்டும் என்பதனால் பவனம் என்பதனாலும் பிரீத்தியா பிரீத்தினால் துத்தாந்தனம் துத்தாந்தனத்தை அதாவது கஷீர சமுத்திரத்தை பௌமன்யசி எல்லா இருந்தாலும் பிறந்தாம் அப்படின்றதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறது ஜன பவன பிரீத்தியா ஜனத்தினாலும் பவனத்தினாலும் பிரீத்தினாலே துர்தாரணத்தை சேர்ந்த கஷீர சமுத்திரத்தை பௌமன்யசே வெகுவாக மதிக்கிறாய் பகுமான் செய்கிறாய் ஜனனி தைல பிரீத்தா தன்னுடைய ஆதிகாரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரியால் அதையும் உயர்வுடைய செய்கிறாள் ஜன்னி கைத்தப்பு என்னன்னா பெருமாந்தத்தில் இருக்கிற திறமையினாலே புகுந்த வீட்டையும் உயர்த்துபவர்கள் தானே பெண்கள் பிறந்த வீட்டையும் பகுமானத்துடன் பார்ப்பவர்கள் விசமானத்துடன் பார்ப்பவர்கள் புகுந்த வீட்டை உயர்வுடைய செய்பவர்கள் ஏற்றால் இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் நம்மளுக்கு இந்த லோகத்தில் போனதெல்லாம் இணைந்து அவர்கள்னா தாயாரிடத்திலிருந்து வந்த குணங்கள் தான் அப்படின்றத சொல்றதுக்காக ஜன்ன பவனம் ஜனித்தை தற்பிரேம்னா புஷ்ணாசி தற்பரமம் பதம் உதவி பரமவ்யோன்னோம் விஸ்மிருத்யவாபி சரக்ஷணக்ஷமம் ஸ்ரீரங்கதாமணி மோதசே இதற்காக குழந்தை பிறந்து நாலு குழந்தைகளுக்கான ஆசையா அதிகமாயிடும் அந்த குழந்தைய அந்த சுட்டாலும் அந்த போயிடும் பகவான் போயிடும் என் குழந்தைய பார்த்து சொன்னாலே அவர்களிடம் அதே மாதிரி புகுந்தாட்டில் யாருன்னா அவங்க யாருன்னா குழந்தை பாரு அதுதான் அந்த பொறுத்திருக்கு அப்படின்னு யாருன்னா சுட்டாமிச்சுக்கணும் அந்த அம்மா கிடைக்கு எவ்வளவு கோபம் வரும் அது அசிலேன்னு காமிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் மொத்தத்தையும் கழிச்சிருக்கும் அதுதான் பையன் சாமர்த்தியசாலி அப்படின்னு காமிக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் மோசத்தையும் அந்த குழந்தை பின்னாடியே போடுறவா சாதாரணமா ஸ்திரீகள் அதனால இந்த உதவி சமுதிரத்தையும் பரமவியோகம் என்று சொல்லக்கூடிய அந்த மோசத்தையும் அந்த சீலை குன்றத்தையும் விஸ்மரிச்சிய மறந்துட்டேன் எப்படா பார்த்தா குழந்தை பிறந்தவங்க குழந்தைய பாதுகாப்பிலேயே முக்கியமா இருக்கிறது மாதிரி மாதிரி லட்சம் என்ன போல இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுனா வேற வழியே கிடையாது இருக்கிறதுனாலதான் இந்த இந்த எண்ணத்தினாலதான் இந்த திதியா தூயா ஸ்ரீரங்கதா அனிபோதே இந்த ஸ்ரீரங்க ராமத்தை வந்து இங்கு சந்தோஷமாக இருக்கிறாய் இங்கு அங்க இருக்கிற சந்தோஷம் போயிடுச்சு கொஞ்சம் வயசாக வயசாக எல்லாருக்கும்
அல்லாஹ்வுடையும் ஆசை குறை ஏதாவது ஒரு வார்த்தை சுட்டுவாலும் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி நினைக்க செய்யவே அதுக்கு அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்பா இருக்கிற வரையில் ஒரு மாதிரி இருக்கும், அப்பா இல்ல அண்ணாக்கள் இருக்கா தம்பிகள் இருக்கா அப்படின்னா அப்பா ஒரு விதமான ஆசைகள் இருக்கும். முதல்ல அந்த ஆசையை விட கொஞ்சம் குறையும். அப்புறம் அந்தாந்த வர மாட்டுக்குட்டைகளுடைய பிஹேவியர் கேட்கற மாதிரி நம்மளுடைய பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைய சான்ஸ் உண்டு லௌகிக்கலாம் கூட. ஆனா தாயாருக்கிற மாதிரி எல்லாம் ஏற்படுமாடான்னு கேட்டாங்க. தாயாரு தான் விசேஷமா முதல்ல ஏற்படும் என்றால் தன்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் தாயார். அதுவும் ஐயோ பாவங்கிற குழந்தை இருந்ததுன்னா அது மேல இன்னும் விசேஷமான பிரீதி. அதுதோ நிச்சயம் சொல்ற அவன் இன்னும் மோசத்துக்கு போயிட்டான். அவன் பத்தி எனக்கு என்ன சொல்லிட்டாங்க சில பேர் கேட்டு ஏதோ ஒரு பிரபஞ்ச அனுஷ்டானம் பண்ணி அவன் போயிட்டா அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவெல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் மோசத்துக்கு போயிடுவா இல்ல போயிட்டு இருக்கா, அதனால அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐயோ பாவம் இந்த ஜனங்கள் எல்லாம் திண்டாள போல ஜனங்களை பத்திதான் ரொம்ப வருத்தம். வாபிச ரக்ஷணம் க்ஷமம் என்ன போல இருக்கிற ரக்ஷணம் ஸ்ரீரங்கதாமா அப்படிங்கிற புத்தியினாலதான் என்னமோ தெரியல ரெக்கார்டிங் சரியா இருக்கு. ஆனா ஜனபவன பிரீத்யாருத்தார்ணவம் பகுமன்யசே ஜனிதைத பிரேம்னா புஷ்ணாசி தற்பரம். மறுபடியும் என்ன முதல்ல அர்த்தம் சொல்றேன் சிம்பிளா, ஜன்னபவன பிரீத்யா பிறந்த இடம் என்றும் இருக்கின்ற இடம் என்றும் துர்கார்ணவம் கீழ சமுத்திரத்தை பகுமன்யசே வெகுவாக சன்மானத்துடன் நோக்குகிறாய். ஜனிதைத பிரேம்னா ஹே ஜனனியே தாயாரே, பரமாந்தத்துல இருக்கிற பிரீத்தியினாலே அந்த பரமபதத்தையும் போஷிக்க வைக்கிறாய். அது ரெண்டும் கூட ஒரு சந்தர்ப்ப விசேஷத்துல அவாவா பார்த்துப்பா சீரசமுத்திரத்தை நாம என்ன ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்புறம் சரி மோட்சத்தை பெருமாள் பாத்துக்கிறாள், அது நம்மளுக்கு என்ன முக்கியம், நித்தியால் முத்தாள் தானே இருக்கா. ஆனா நம்ம சிரமப்படுற குழந்தைகள் இருக்க இடம்ன்றதுனால உதவி பரமவியோம்னோ விஸ்மிருத்தி, அந்த உதவி சீரசமுத்திரத்தையும் பரமவியோமம்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தையும் ஸ்ரீவைகுண்டத்தையும் விஸ்மிருத்திய மறந்து விட்டு மாதிரிக லட்சணம் என்னை போல இருக்கிறவர்கள் மாட்டின்றி முழிக்கிறவாள் இருக்காளே சம்சாரத்துல, அவர்களை ரக்ஷணக்ஷமம் ரட்சிப்பதற்கு இங்குதான் நாம் இருக்க வேண்டும், இங்கிருந்தால்தான் அது முடியும் என்ற எண்ணத்தினால் பூயா ஸ்ரீரங்கதாமணி மோதசே முக்கியமாக அதிகமாக ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளியிருக்கிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதை விஸ்தாரமாக அடுத்த இதுல பார்க்கலாம். ஜனனபவன பிரீத்யாருத்தார்ணவம் பகுமன்யசேம் ஜனனிதைத பிரேம்னா புஷ்ணாசி தத்பரமம் பதம் உதவி பரமவ்யோம் நோ விஸ்மிருத்ய மாதுசரக்ஷணக்ஷமம் இது தியா பூயா ஸ்ரீரங்கதாமணி மோதசேம் என்பதாக ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.